ஹலோ வீவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்மா. கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, சரிங்களா? இப்போ நான் உதயகீர்த்தி டீச்சிங்கில் நம்ம எல்லாமே தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சமையல் டிப்ஸ்லேருந்து எல்லாமே தான் பார்க்குறோம். இப்போ அட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன், இங்கே எங்கள் நேட்டிவில் வந்துட்டு நம்ம பிரில்லியன்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி இங்கே தான் வீடு, ஆனால் எனக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு நடக்க முடியாது, பஸ்ஸுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், சனிக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு நம்ம அதிரச மாவு நான் வச்சுட்டு போனேன், அதிரச மாவு ரெடி பண்ணி நான் வச்சுட்டு போனேன். அது ரெண்டு நாளைக்கு ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் அதிரசமாக எனக்கு வராது போகாதுன்னு பயப்படுவாங்க, சரிங்களா? இது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு, நம்ம வந்து சின்ன குடும்பமும் பெரிய குடும்பமும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு சுண்டு போட்டாலே போதும். அதிரசம் ரொம்ப பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டாதுங்க. ஆனால் முறுக்கு அதிரசம் தான் அந்த காலத்து நம்மளுக்கு பலகாரமே. கெட்டி உருண்டை, சீனி உருண்டை, முறுக்கு அதிரசம், இது தான் நம்ம செய்வோம், இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து அதிரசம் சுடுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அரிசியை வந்து 3 மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சிலேயே போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஈரமாவை ஜலிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து இப்போ 1/2 கிலோக்குன்னா 2 சுண்டு போட்டிங்கன்னா 1/2 கிலோக்கு 1/2 கிலோன்னு வச்சுங்களேன், 1/2 கிலோ மாவுனா 1/2 கிலோ சறுக்கி சரி வச்சுக்குவோங்க. வெல்லம் எடுத்து பாவு காய்ச்சணும். பாவு காய்ச்சும் போது இப்படி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நூல் பதம், கம்பி பதம், 1 கம்பி 2 கம்பின்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வரணும், சரிங்களா? ரொம்ப 3 வந்துச்சுனாக்கா கம்பி வந்து வரலைனாலும் பாவு உருகிடும். பாகு உருகுனுச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் முறை முறைன்னு அதிரசம் மாதிரியே இருக்காது, சரிங்களா? பாகு தான் பதம், பதமாக போடணும். இப்போ வந்து நல்லாவே மாவு புளிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வந்து அதிரசம் சுட்டுக்கிட்டு இருக்கிறேன், பாருங்கள். இப்படி ஒரு ஆனால் வந்து என்ன ஒரு கஷ்டம்னா, ஒன்று ஒன்றா தான் போட முடியும் அதிரசம் மட்டும். நம்ம ஒன்று ஒன்றா தான் இப்போ சுழியன்லாம் ஒட்டுனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம், சரிங்களா? அன்னைக்கு பலகாரம் சுகியன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட 4 முனை போடுவோம், ஆனால் அது ஒட்டுந்தான். ஆனால் அந்த அதிரசம் மட்டும் நம்ம ஒன்று ஒன்றா தான் போடணும், தெரியுதுங்களா? இப்போ நான் இங்கே தட்டிக்கிட்டு இருக்கிறேன், தட்டி எடுத்து தட்டுறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தட்டிட்டு வாழை இலையை போட்டு ஒரு தட்டு மேலே இப்படி தட்டிட்டேன். தட்டி எடுத்து இப்போ நல்லா நைஸாக தட்டிடுங்க. தட்டிட்டு எடுத்து இது மேலே இது உள்ள எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே லேசாக எண்ணெயை எடுத்து எடுத்து விடணும் மேலே. அப்போ அப்படியே லேயராக ரெண்டு பக்கமும் லேயராக இருக்கும், அப்படி சூப்பராக வந்துடும், புஸ்ஸுன்னு பூரி மாரி உப்புன மாதிரியே வரும். அப்புறம் 4 நாள் ஆக நல்லா சாஃப்டன் கொடுத்து சாஃப்டாகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ போட்டுட்டு பிரட்டி போட்டிருக்கேன். இந்த மெரூன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். இப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் வரணும். அப்போ தான் மாவு புளிச்சிருக்கிறது, பாகு எல்லாமே கரெக்டாக பதமாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? நீங்கள் ரொம்ப தீ வைக்கக்கூடாது, சிம்மில் இருக்கணும். தீ ரொம்ப வச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், மேலே பார்க்குறதுக்கு நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இதில் பார்க்க முடியாது. நம்ம பொறுமையாக தான் நம்ம செய்யணும். இப்படி செஞ்சால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் எண்ணெயை வந்து கொஞ்சம் என்னென்னா ப்ரெஸ் பண்ணி அமைக்கிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா எடுத்து ஒரு வானிலையிலையோ இல்லை வேறு பாத்திரத்துலையோ வச்சு இப்படி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொய்யா மரத்து குச்சியை தான் போடுவாங்க மோஸ்ட்லி.
எங்கள் வீட்லேயும் கொய்யா மரம் இருக்கிறதுனால இந்த கொய்யா மரத்தை குச்சி போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதா? பார்க்க முடியுதா உங்களுக்கு? இந்த பாத்திரத்துக்குள்ளே கொய்யா மரத்தை குச்சி போட்டிருக்கிறேன், சரிங்களா? கொய்யா மரத்தை குச்சி போட்டு அதில் அப்படியே மேலே நல்லா ஆற வச்சுட்டு அது மேலே அடுக்கி வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வந்து கீழே வடிஞ்சிடும். நாங்கள்லாம் குட்டி பிள்ளையாக இருக்கும் போதே எங்கள் அம்மா செய்கிறத பார்த்துட்ருப்போம். எங்கள் அம்மா வந்து நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க கிராமத்தில், அதனால் ஹெல்ப்புக்கெல்லாம் சொந்தக்காரங்களை வச்சுட்டு செய்வாங்க. அம்மா உட்காந்தே செய்ய மாட்டாங்க, அம்மா எங்களெல்லாம் பார்த்து வச்சுங்க எல்லா வேலையும் பழகுங்கன்னு சொல்லுவாங்களே வெளியே, அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்புக்கு நிறையவே ஆளுக வருவாங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் நிறையவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஒரே ஊரில் அங்கேயே இருந்ததுனால அவங்க அப்பா ஊரும் அதுதான், எங்கள் அப்பா அங்கே தான் செட்டிலும் பண்ண வச்சாங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அம்மா ரொம்ப ஃபேமஸாக அங்கே இருந்தாங்க. அப்போ இப்படி தான் அங்கே எங்கள் அத்தை பாட்டி அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் செய்வாங்க. அப்பத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம்னா வேலைக்கு போகும்போதும் கூடயா ஒரு ரெண்டு சுண்டு போட்டு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் மோஸ்ட்லி நான் வந்து முஸ்லீம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ரம்ஜானுக்கு நிறைய லீவ் வரும். நம்ம தீபாவளி அன்றைக்கெல்லாம் முத நாள்லாம் பஸ்ஸில் தான் இருப்பேன். நாளைக்கு